ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேரளா கொல்லத்துல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலா விஜு ஃப்ரம் கொல்லம், இவர் வந்து கல்ஃப்ல இருந்தீங்களா? கல்ஃப்ல இருந்தாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி மரன்ஸ் நம்ம ஆட் போடும்போது அது எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரு பொருளை கூட பார்க்கல, ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாரு. பிப்ரவரி மாசம் கொடுத்துருந்தீங்களா? பிப்ரவரி மாசம் கொடுத்தனால அவருக்கு அப்படியே எடுத்து ஓரமா வச்சுட்டோம். இப்போ மே மாசம் வந்திருக்காரு, அவருக்கு ஃபுல்லா செக் பண்ணி காட்டியாச்சு. எப்படி உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா? எந்த நம்பிக்கையில ஃபுல் பேமெண்ட் பண்ணீங்க? நீங்களா வீடியோ ஞா டெய்லி காணாரண்டு. சரி, காணாரண்டு. நீங்களா பரையனதுக்கு நமக்கு விசுவாசம். விசுவாசம் கரெக்ட், அது எப்பயுமே நம்மகிட்ட இருக்கும். ப்ரீ அவுட் உள்ள மாடல் 5005 மாடல். உங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா? நாங்க நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க, ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன சாரே மனசிலாயோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஆனந்த்குமார் வெற்றி செல்வன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம். ஸோ சரவுண்ட் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கர், 5.1 பேக்கேஜ், 7.1 அட்மாஸ் பேக்கேஜ், ஸோ லோலேருந்து ஹை வரையும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டை தான் கூட்டிகிட்டு போவோம். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஏதாவது கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னா ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா அந்த ஃப்ரெண்டு ஒரு நாலேஜ் இல்லை, அதை பார்ப்பாங்க, நமக்கு எது சரியாக வரும்னு நமக்கு ஐடியா கொடுப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் நம்ம சேனலுடைய கான்செப்ட். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து சொல்கிறோம். அவங்கள வந்து எதையும் திணிக்க மாட்டோம், இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னு சொல்ல மாட்டோம். கஸ்டமருடைய தேவை என்ன, அவங்களுடைய ரூம் சைஸ் என்ன, அவங்களுக்கு எது செட் ஆகும், 30,000-40,000 பட்ஜெட்னா மேக்ஸிமம் ஒரு 5,000-10,000 பட்ஜெட் கூடுற மாதிரி பண்ணலாம். வீடு தேடி போய் கொடுத்துட்ற, எப்படி உனக்கு இதெல்லாம் உனக்கு கட்டுப்படியாதுன்னு கேட்குறீங்க. பெருசாக லாபம் இல்லைனாலும் நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அவங்களுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நல்லா நம்மளாம் சம்பாதிச்சிருக்கோம், சம்பாதிக்கிறோம். அப்போ சம்பாதிச்சுக்கிட்டே இருந்து என்ன செய்ய போகிறோம், நமக்குன்னு ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு ட்ராக்கை எடுத்து பண்ணது. அதனால தான் நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு எவ்வளோ நாள் அட்வான்ஸ் தரேன், நீங்கள் பொருள் எனக்கு வந்ததுக்கப்புறம் கொடுங்க, 10,000-20,000 முதலே நான் போட்டு வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. வேற ஒருத்தவங்களா இருந்தால் அந்த இடத்துல இருந்தால் சரி 10,000-20,000 அனுப்புங்கன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. நான் 1 ரூபா கூட அந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்க மாட்டேன். பொருள் இருந்தால் மட்டும்தான் அட்வான்ஸ் வாங்குவோம், பொருள் இல்லைனா வாங்க மாட்டோம். ஏன்னா நான் வாங்கிட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு 100 ரூபா வாங்கிட்டா கூட அவங்களுக்காக நம்ம கொடுக்கணுமே கொடுக்கணுமே எனக்கு தோணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வாங்க மாட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் உங்கள்கிட்ட போட்டுறேன், போட்டுட்டு ஒரு அமௌண்ட் சேர்ந்தவொடனே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறீங்க, அதுவும் என்னால் முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது எங்கிட்டாவது எனக்கு செலவாயிடும், அப்புறம் லாஸ்ட்டாக அந்த 10 மாதம் கழித்து என்னால் கொடுக்கறது சிரமமாக இருக்கும். ஸோ இவங்களுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு அதை கரெக்டாக உங்களுக்கு நடந்துக்கிறணும், ரிப்ளை பண்ணணுங்கிறனால இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2,500 ரூபாய்க்கு பேசிவ் சப்வூஃபரில் இருந்து 5.1 பேக்கேஜ் ஏஆர்சியோட, 7.1 பேக்கேஜ் ஏஆர்சி டால்பி அட்மாஸோட, அதே மாதிரி 1 பேக்கேஜ் 7.1 டெனாமில், 7.1 டவர் ஸ்பீக்கர், செட்டர் ஸ்பீக்கர், சரவுண்ட் ஸ்பீக்கர், சப்வூஃபர் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க ப்ராடக்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது JBL-ல AVR-101 மாடல். நம்ம சேனலில் JBL ஆம்ப் தான் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறோம். லுக் வைஸும் சரி, சவுண்ட் வைஸும் சரி, கிளாசிக்காக இருக்குது. 75 watts பர் சேனலோட 3D HD ARC இன்டர்நெட் ரேடியோ USB-யோட இருக்குது. ஸோ ப்ளூடூத் இல்லைனாலும் USB வச்சு நம்ம வந்து ப்ளூடூத் டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம். DTS
டால்ஃபி டிஜிட்டல் டால்ஃபி ட்ரூ ஹெச்டி வரையும் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு நாம யமஹால 100 வாட் ஸ்பீக்கர்ஸை மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா 5 ஸ்பீக்கரும் இந்த ஏவிஆரும் 22,000 தான் வரும். 22,000 ரூபாய்க்கு இது சூப்பர் ஒர்த்தான பிரைஸ். ஏன்னா இது மேட் இன் வியட்நாம். 4 HDMI இன்னும் 1 HDMI ARC அவுட்டோட இருக்குது. 5 ஸ்பீக்கர் அவுட்டு, 1 பவர் சப்வூஃபர் அவுட்டோட இருக்குது. ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு 1 சப்வூஃபர் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் உங்கள் ஹோம் தியேட்டர் நிறைவாயிடும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா யமஹாவில் பேசிவ் சப்வூஃபர் 100 வாட்ஸ் வரும். 6.5 இன்ச்சஸ் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய பிரைஸ் 2,500 ரூபாய் வரும். அதே மாதிரி ஆன்கியோவில் 8 இன்ச் பேசிவ் சப்வூஃபர், இதோடைய பிரைஸ் 3,000 ரூபாய் வரும். 100 வாட்ஸ் வரும். ஸோ 3,000 பட்ஜெட் இது ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டெனான்ல X2000 மாடல், ஏர்ப்ளே ஸ்பாட்டிஃபை 4K அப்ஸ்கேல் பண்ணும். எக்ஸ் சீரியஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். 150 வாட்ஸ் பெர் சேனல் வரும். 7.1 சேனல் சப்போர்ட் பண்ணும். ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இதில் இருக்குது. பிளேபேக்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபிளாக் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் MP3 பென்ட்ரைவில் போடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். 7 HDMI இன்புட், அதாவது ஃப்ரண்ட்லைன் சேர்த்து சொல்கிறேன், 1 ARC அவுட்புட்டோடு வரும். 7 ஸ்பீக்கரும் ஃபுல்லி பனானா டெர்மினலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 வாட்டுங்கிற நல்ல பவர்ஃபுல் ஆம்ப்ளிஃபயர். 1 பவர் சப்வூஃபரோட ஜோன் 2க்கு ப்ரீ அவுட் இருக்குது. இதோட பார்த்துட்டிங்கன்னா JBL 100 வாட் ஸ்பீக்கர்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கும். ஸோ டோட்டலாக இதோடைய விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 5 ஸ்பீக்கர் ஏவிஆர் ரெண்டும் சேர்த்து 33,000 ரூபாய் தான் வரும். டவர் ஸ்பீக்கர் இதோட ஜாயின் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். 1 சப்வூஃபரும் தேவை. ஸோ இந்த பட்ஜெட்டில் இது ஓகே தான். ஒரே ஒரு டிராபேக், ஒரிஜினல் ரிமோட் கிடையாது, பேர் ரிமோட் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆன்கியோல HDR693 மாடல், 7.24K டால்ஃபி அட்மாஸ் ஏவி ரிசீவர் வித் 7.1 டால்ஃபி அட்மாஸ் எனேபிள்டு ஸ்பீக்கர். அதாவது ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ல டாப்ல 2 ஸ்பீக்கர் வந்துடும். உங்களுக்கு டோட்டலாக 7 ஸ்பீக்கரும் 1 8 இன்ச் பவர் சப்வூஃபரோட இருக்குது. சூப்பர் கண்டிஷன்ல நல்ல பக்காவா இருக்குது. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 2 HDMI அவுட் இருக்கு. சோ நீங்க இத ப்ரொஜெக்டருக்கு 1, டிவிக்கு 1 யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹையர் எண்ட்ல மட்டும்தான் 2 HDMI அவுட் வரும். 2 HDMI ஓட இருக்கிறனால 8 HDMI இன்னும் 9 ஸ்பீக்கர் அவுட்டும் இருக்குது. ஜோன் 2 ஸ்பீக்கரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செம சூப்பரா இருக்கிற இந்த ஆம்ப்ல டியூவல் சப்வூஃபர் அவுட் இருக்குது. 32-bit டேக் யூஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா இதோட பிரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 74,000 தான் வரும். 74,000 ரூபாய் வரும். ஸோ ஒர்த்தான பேக்கேஜ். அடுத்து நம்ம பார்க்குறது பயனியர் VSX LX 302 மாடல், 7.2 சேனல் ஏவி ரிசீவர் டால்பி அட்மாஸோட 4K வரும். இதோட பார்த்துட்டிங்கன்னா யமஹால பாக்ஸ் பீஸ் சென்டரும் சரவுண்டும் புதுசாக இருக்குது. பாக்ஸ் பீஸோட பயோனியரில் டவர் ஸ்பீக்கர், 150 வாட்ஸ் பவரோட டவர் ஸ்பீக்கர் 2 6 இன்ச் டிரைவும், 1 மிட்ரேஞ்ச் 3 இன்ச் மிட்ரேஞ்சும், 1 இன்ச் மெட்டல் டியூட்ரோட இருக்கணும். பிளஸ் இதோட பயோனியர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தா பேக் சரவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 12 இன்ச் பவர்ஃபுல் பயோனியர் சப்வூஃபர், 180 வாட் பவர் இருக்குது. ஸோ ஓவராலாக சூப்பரான ஒரு பேக்கேஜ் தான். கவர் மட்டும்தான் கொஞ்சம் டஸ்டாக இருக்குது, மற்றபடி சூப்பர் தான். 100 வாட்ஸ் பெர் சேனல், 4K டால்ஃபி அட்மாஸ் DTS:X எல்லாமே சப்போர்ட் பண்ணும். DSP சிப் இருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4.1 ப்ளூடூத் வெர்ஷனோட வைஃபை குரோம் காஸ்ட் ஸ்பாட்டிஃபை டீசர் எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டோட இருக்குது. பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா 9 பைண்டிங் ஸ்பீக்கர் கனெக்டர், அதாவது ஃப்ரண்ட் சென்டர் சரவுண்ட் பேக், அதே மாதிரியே சரவுண்ட் ஹைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 9 ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 9.2 சேனல் மாதிரி இது யூஸ் ஆகும். இந்த டோட்டல் பேக்கேஜோடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 85,000 தான் வரும். 85,000 ரூபாய்க்கு 12 இன்ச் சப்வூஃபர், 7 ஸ்பீக்கர், 2 HDMI அவுட் வர்ற மாதிரி 1 AV ரிசீவர், சூப்பர் தான். ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் பார்ட்டு ஒரு 2 டேஸில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க வேணாம், வீடியோ போட்டு தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ நிறையா பேர் வெயிட் பண்ணுறனால நீங்கள் முன்னாடியே வாங்கிடலான்ட்டு ஃபோன் பண்ண வேண்டாம், அது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட்டில் எல்லாமே கலந்து வரும். நன்றி, வணக்கம்.